ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அறிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, நவம்பர் 21 இன்று நாம் கிறிஸ்தரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறு. இந்த ஆண்டு முழுவதும் மார்க்கனர் செய்தியாளரை கொண்டு நாம் இரண்டாம் ஆண்டின் வழிபாட்டு ஆண்டை கொண்டாடினோம். இன்றோடு நாம் திருவழிபாட்டு இரண்டாம் ஆண்டை நிறைவு செய்து அடுத்த வாரம் நாம் திருவருகை காலத்தை புதிய வழிபாட்டு ஆண்டை தொடங்கப் போகிறோம். திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரத்திலே திருச்சபை கிறிஸ்து அரசரை நம் அரசராக, கிறிஸ்துவை அரசராக கொண்டாட அழைக்கிறது. கிறிஸ்துவை அரசராக கொண்டாடுவதற்கு கிறிஸ்துவிடம் அரசத்தன்மை அல்லது அரசனுக்குரிய இயல்பு, நாம் அரசன் என்பதற்காக கொண்டிருக்கிற வழக்கமான இலக்கணத்தை இயேசுவிடம் பார்க்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து அரசர், கிறைஸ்த கிங் என்று சொல்லுவதில் நமக்கு எந்த நெருடலும் எந்த மனமாச்சரியமும் இருக்கிறதா என்ற சிந்தனைகளோடு கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற நாளிலே இதற்கான சிந்தனையை திருச்சபை எந்த கண்ணோட்டத்தில் நம்மை சிந்திக்க அழைக்கிறது என்பதை பார்ப்போம். கிறிஸ்து அரசர் உண்மையான அரசர், அவருடைய அரசு நிலையான அரசு. அந்த அரசின் மக்களாக நாம் வாழ்ந்தால் நமக்கு நிலையான அன்பும் நிலையான பேரின்பமும் கிடைக்கும், நாம் மீட்பு பெறுவோம் என்பதை புரிந்து கொள்ள 3 நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, 1958 அக்டோபர் 28 திருச்சபைக்கு ஒரு மாபெரும் நாள். காரணம், அன்றுதான் நம்முடைய திருத்தந்தையர்களில் மிக முக்கியமானவரும் 2 வத்திக்கான் சங்கத்தை தொடங்கியவருமான திருத்தந்தை 23 அருளப்பர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள். இவர் தேர்வு செய்யப்பட்டு அங்கே மக்களை சந்திப்பதற்காக அந்த பால்கனியிலே வந்து நிற்கிறார். மக்கள் எல்லோரும் புதிய திருத்தந்தை என்ன சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர் அங்கிருந்த வண்ணம் அந்த ரோமை நகரத்தின் கடைக்கோடியிலே இருந்த மலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உயரமான மலைகளை அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். 1 நிமிடம் அல்ல 2 நிமிடம் அல்ல 5 நிமிடங்களுக்கு மேல் அந்த மலைகளையே பார்த்து கொண்டிருந்த அவர் கடைசியாக மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துவிட்டு அவர்களை ஜெபிக்க அழைத்துவிட்டு உள்ளே சென்று விடுகிறார். அடுத்த நாள் காலை பத்திரிகையாளர்களெல்லாம் திருத்தந்தையை பார்த்து, நேற்று இரவு நீர் எங்களுக்கு காட்சி கொடுத்த போது, நீர் திருத்தந்தையாக முதல் முதலிலே மக்களுக்கு தோன்றிய போது ஏறக்குறைய 5 நிமிடங்களுக்கு மேல் பேசாமல் ஏதோ ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருந்தீர்களே, வானத்தையா கடவுளையா என்ன என்று மக்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று கேட்டபோது திருத்தந்தை 23 அருளப்பர் சொன்னார், இந்த ரோமை நகரத்தினுடைய கடைக்கோடியிலே நீங்கள் பார்க்கின்ற அந்த உயரமான மலைகள் என்ன தெரியுமா? அங்கிருந்து தான் ரோமை அரசர்கள் ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர் போன்ற பெரிய அரசர்களெல்லாம் இந்த உலகத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மலைகளை நான் பார்த்தபோது எனக்குள் ஒரு தோற்றமும் ஒரு எண்ணமும் வந்தது. இந்த மலையிலே ஆட்சி செய்த ஜூலியஸ் சீசர் எங்கே? இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த அகஸ்டஸ் சீசர் எங்கே? இங்கே ஆட்சி செய்த நீரோ மன்னன் எங்கே? இங்கே ஆட்சி செய்த டிக்லேஷியன் பேரரசர் எங்கே? இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த கான்ஸ்டன்டைன் மன்னர் எங்கே என்று நான் கேட்டேன். எனக்குள்ளாக எழுந்தது, இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்த ஜூலியஸ் சீசருடைய ஆட்சிக்கு முடிவு வந்தது, அகஸ்ட சீசர் ஆட்சிக்கு முடிவு வந்தது, கிறிஸ்தவர்களை கொடுமையாக கொன்றளித்த நீரோ மன்னன் டிக்லேஷியன் இவர்களுக்கும் முடிவு வந்தது, கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக அறிவித்த கான்ஸ்டன்டைன் மன்னருக்கும் முடிவு வந்தது, ரோமை ராஜ்யமே இன்று இல்லை. ஆனால் இந்த உலகம் ஒரு அரசனை, பேரரசனை எப்படி பேரரசனாக அரசனாக நினைக்கிறதோ, அந்த அரசனுக்குரிய லட்சணங்கள் எதுவுமே இல்லாத இயேசு ஆண்டவர் நிறுவிய இறையாட்சியும் அவருடைய அரசும் என்றும் நிலைத்திருக்கிறது. இந்த ரோமை நகரத்திலிருந்து உலகம் முழுவதையும் திருச்சபையை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அழியாத இந்த அரசிற்கு, இயேசு ராஜ்யத்திற்கு, கிறிஸ்து ராஜ்யத்திற்கு, கிறிஸ்து நிறுவிய இறையாட்சிக்கு நான் அடியேன் தலைவனாக இருந்து எப்படி வழிநடத்துவேன்? அழியாத இந்த ராஜ்யத்தை ஆண்டவர் விரும்புகின்றபடி எப்படி வழிநடத்துவேன் என்று சிந்தித்து கொண்டிருந்தேன் என்று கூறினாராம். அன்புக்குரியவர்களே, இன்னொரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1927 ஒரு ஆங்கில திரைப்படம் வந்தது. அந்த படத்தின் பெயர் தி கிங் ஆஃப் கிங்ஸ். முற்றிலும் மௌனப்படமாகும், பேச்சுவார்த்தையே இல்லாமல் மௌனப்படமாக வந்தது. இந்த திரைப்படம் இயேசுவின் இவ்வுலக வாழ்வின் இறுதி வார நாட்களை திரைக்கு கொண்டு வந்தது. இத்திரைப்படம் பல கோடி மக்களின் பாராட்டை பெற்றது.
இதன் இயக்குனர் செசில் பி.டி. மில் என்பவருக்கு பல பாராட்டு கடிதங்கள் ஆயிரக்கணக்கில் வந்தன. இந்த பாராட்டு கடிதங்களில் ஒரு கடிதம் இறக்கும் தருவாயில் இருந்த ஒரு வயதான பெண் எழுதிய கடிதம். அந்த கடிதம் அந்த இயக்குனரை மெகுவாக தொட்டது. சில நாட்களே வாழப்போகிறோம் என்பதை உணர்ந்த அந்த பெண் சக்கர நாற்காலியில் அமர்ந்த வண்ணம் இந்த கிங் ஆஃப் கிங்ஸ் என்ற திரைப்படத்தை பார்த்தார். அதன் பின் அவர் இயக்குனருக்கு எழுதிய கடிதத்தில், இந்த கிங் ஆஃப் கிங்ஸ் திரைப்படத்திற்காக உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாகப்போவதை எண்ணி கடினமான பயம் இருந்த என் மனதில் இப்பொழுது ஆவலுடன் மறுவாழ்வை எதிர்பார்க்கும் மகிழ்வு தோன்றியிருக்கிறது. கல்வாரியில் இயேசுவோடு அறையப்பட்டிருந்த அந்த குற்றவாளிக்கு இயேசுவில் தெரிந்த உண்மையான அரசர், உண்மையான இறையாட்சி என்பது எனக்கும் என் கண்களிலே இத்திரைப்படத்தை பார்க்கும்போது இயேசுவிலே காண முடிந்தது. அதை குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன், ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன் என்று எழுதியிருந்தார். மூன்றாவது நிகழ்வு, பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தின்சு ஆயர் மியோலிஸ் இவரை பற்றிய ஒரு நிகழ்வு. இவர் எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நிறைவேற்றிவிட்டு கிராமங்களில் இருக்கிற கிராமப்புறத்து பகுதிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு மறைக்கல்வி ஆற்றுவது ஞாயிறு வழக்கமாக இருந்தது. அப்படி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையை திருப்பலியை மறைமாவட்ட பேராலயத்தில் நிறைவேற்றிவிட்டு அவர் கிராமத்திற்கு ஒன்று போய்கொண்டிருக்கிறார். அவர் போய்கொண்டிருக்கிற வழியில் ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஏறக்குறைய 7-8 வயது சிறுவன் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த ஆடு மேய்த்த சிறுவனை பார்த்து அந்த ஆயர் கேட்கிறார், நீ ஞாயிறு திருப்பலிக்கு போய்விட்டாயா, ஞாயிறு திருப்பலி கண்டுவிட்டாயா என்று சொன்னபோது என் உரிமையாளர் என்னை ஆடு மேய்க்கும்படி விட்டுவிட்டார். ஆகவே அவரை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த நான் இந்த ஆடுகளை மேய்த்துத்தான் என் குடும்பத்திற்கு ஒரு சில வருவாயை ஈட்டிக் கொடுக்கிறேன். என்னால் ஞாயிறு திருப்பலிக்கு போக முடியவில்லை என்று வருத்தம் இருக்கிறது என்று சொன்னபோது அந்த ஆயர் அந்த சிறுவனிடம், நான் இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தால் நீ ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போவாயா என்று சொன்னபோது, மகிழ்ச்சியோடு போவேன் என்று சொல்ல அவனிடமிருந்த கோலை வாங்கி கொண்டு அந்த ஆயர் அந்த ஆடுகளை பராமரித்து கொண்டிருந்தார். அந்த சிறுவன் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறான். அந்த திருப்பலிக்கு போகும்போது அவனுடைய உரிமையாளர் அவனை பார்த்துவிட்டு, எங்கே ஆடுகள், ஆடுகளை விட்டுவிட்டு நீ ஏன் திருப்பலிக்கு வந்தாய், அந்த ஆடுகளை எப்படி விட்டு வந்தாய், எங்கு வைத்திருக்கிறாய் என்று கேட்டபோது ஒருவர் வந்தார், அவர் நான் ஆடுகளை பார்த்து கொள்கிறேன், நீ ஞாயிறு திருப்பலிக்கு போ என்று சொன்னார், ஆகவே தான் நான் அவரிடம் ஒப்படைத்து விட்டு வந்தேன் என்று அந்த சிறுவன் சொன்னான். அப்பொழுது அந்த உரிமையாளர் சொன்னார், எவனோ ஒரு திருடன் உன்னை ஏமாற்றியிருக்கிறான், ஆடுகளை எல்லாம் அடித்து கொண்டு போக, ஆடுகளை எல்லாம் திருடுவதற்கு அவன் உன்னை நன்றாக ஏமாற்றி விட்டான் என்று திட்டி அவனை அடித்து அவனை கூட்டிக் கொண்டு ஆடுகள் இருந்த இடத்திற்கு அந்த உரிமையாளர் வருகிறார். அங்கே அந்த ஆயர் ஆடுகளை பராமரித்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தபோது அந்த உரிமையாளருக்கு வெக்கமாய் போனது. அப்பொழுது ஆயர் கேட்டுக்கொண்டார், தயவுசெய்து இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சிறுவர்களை போன்றவர்களை திருப்பலிக்கு போகாத வண்ணம் தடுக்காதீர்கள், அவர்களை திருவலிக்கு போக அனுமதியுங்கள் என்று சொல்லி ஆயர் கேட்டுக்கொண்டாராம். இந்த மியோனிஸ் ஆயர் தன் மந்தையை மக்களை தேடிச் சென்றார். இன்று நாம் விழா கொண்டாடும் ஆயரும் அரசருமான கிறிஸ்து தன் மக்களை தேடி வந்து அவர்களுக்கு வாழ்வளிப்பவராக இருக்கிறார். ஒரு நல்ல அரசரை எப்படி இனம் காண்பது? வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது பல அரசர்கள் காண வருகிறோம். ஒரு சில அரசர்கள் கொடுங்கோளர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், வேறு சில அரசர்கள் மக்கள் மீது அக்கறையற்றவர்களாகவும், மற்றும் சிலர் நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்த போர்க்களங்களில் எப்போதும் போரிட்டு பேராசையுடையவர்களாகவும், வெகு சிலர் மட்டுமே நல்லவர்களாக மக்கள் மீது கரிசனையுள்ளவர்களாக அன்புமிக்கவர்களாக இருந்துள்ளனர். ஒரு நல்ல அரசருக்கான அடையாளம் எது? இயேசு எப்படி நல்ல அரசராகவும் ஆயராகவும் இருக்கிறார் என்பதை தியானித்து அறிய கிறிஸ்து அரசர் பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அரிஸ்டாட்டில் ஒரு அரசு நல்ல அரசா அல்லது கெட்ட அரசா, ஒரு அரசன் எப்படிப்பட்டவன் என்பதை அந்த நாட்டில் உள்ள வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளர்கள், தேவையில் உள்ளவர்கள் எப்படி நடத்தப்படுகின்றனர் என்பதை வைத்து அறிந்து கொள்ளலாம் என்கிறார். இயேசுவின் அரசு நல்ல அரசு, ஏனெனில் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், பாவிகள், குழந்தைகள், பெண்கள், நோயாளர்களை இயேசு தேடிச் சென்றார், அவர்களுக்கு புது வாழ்வு தந்தார். இவ்வாறு இயேசு ஒரு நல்ல ஒப்பற்ற அரசராக திகழ்கிறார் என்று நம்மால் உறுதியாக நம்ப முடிகிறது. அதைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். நாம் இயேசுவை கிறிஸ்து அரசர் என்று அழைத்தாலும்
அவர் தன்னை ஒரு நல்ல ஆயன் என்றே அழைத்தார் என்று யோவான் 10:11 நாம் வாசிக்கிறோம். தன் ஆடுகள் வாழ்வு பெறவும் அது நிறைவாக பெறவும் தன்னையே அவர் ஆடுகளுக்காக கையளிக்க வந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு ஒரு நல்ல ஆயனாக வறியவர்களுக்கு வாழ்வு தந்து காத்து வருகிறார். இறைவாக்கினர் எசேக்கியல் கடவுள் எப்படி ஒரு நல்ல ஆயனாக செயல்படுவார் என்பதை அவர் விளக்கும்போது, சிதறுண்ட காணாமல் போன ஆடுகளை தேடுவேன், காயப்பட்ட ஆடுகளுக்கு கட்டுப்போடுவேன், நலிவுற்ற ஆடுகளை திடப்படுத்துவேன் என்று குறிப்பிடுகிறார். கடவுள் எப்படிப்பட்ட நல்லாயனாக இருப்பார் என்று இறைவாக்கினர்கள் கூறிய எல்லா இறைவாக்குகளையும் இயேசுவில் ஒப்பிட்டு பார்த்தால் அவை அனைத்தும் இயேசுவில் அப்படியே பொருந்தி இருக்கின்றன. ஆகவேதான் இயேசு ஒரு நல்ல ஆயராக, நல்ல அரசராக இருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு நபருக்குள்ளும் யார் பெரியவர் என்ற போட்டி வீடுகளுக்கிடையிலும் ஊர்களுக்கிடையிலும் நாடுகளுக்கிடையிலும் நடந்து கொண்டிருப்பதால் உலகெங்கிலும் அரசியல் நிலையற்ற தன்மைகளும் போர்களும் வன்முறைகளும் பெரிய வண்ணம் உள்ளன. உள்நாட்டு போர்களால் சிதைந்து போன நாடுகள் பல, இலங்கை அதற்கொரு எடுத்துக்காட்டு. 2 உலகப்போர்களை சந்தித்த இவ்வுலகம் தற்போது 3வது உலகப்போரை உலகின் பல பகுதிகளில் சிறு சிறு துண்டுகளாக சந்தித்து வருகிறதை நாம் நன்றாக அறிய முடிகிறது. வீட்டிலும் ஊரிலும் நாட்டிலும் திருச்சபைக்குள்ளுமாக போட்டி, பொறாமை, வன்முறை, சண்டை, சச்சரவு, ஜாதிய வெறி போன்று நிறைந்திருக்கிற இந்த சூழலிலே திருச்சபையில் 16வது உலக ஆயர்கள் மாமன்றத்துக்கான தயாரிப்பு தொடக்க விழா தொடங்கி தயாரிப்புகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கும் சூழலில் இந்த ஞாயிறு நாம் கிறிஸ்து அரசரை ஒரு அரசராக கொண்டாடுகிறோம். திருச்சபையில் கிறிஸ்து அரசர் திருவிழா உருவாக காரணமாக இருந்ததே முதல் உலகப்போர் என்றால் அது மிகையாகாது. கிறிஸ்து அரசர் பெருவிழா உலக அரசர்கள் மற்றும் திருச்சபை தலைவர்களிடமும் உலகத் தலைவர்களிடமும் நிலவ வேண்டிய பண்புகள், அந்த அரச தன்மைகள் குறித்து தியானிக்க நல்ல தருணமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, முதல் உலகப்போரின் போது திருத்தந்தையாக இருந்த 15 பெனடிக்ட் இந்த போரை பயனற்ற படுகொலை, யூஸ்லெஸ் மேசக்கர் என்றும், கலாச்சார மிக்க ஐரோப்பாவின் தற்கொலை, த சுவிசைட் ஆஃப் சிவிலைஸ்டு ஈரோப் என்றும் குறிப்பிடுகிறார். முதல் உலகப்போர் முடிந்து 4 ஆண்டுகளுக்கு பின் 1922 திருத்தந்தையாக இருந்த 11 பத்திநாதர் அரசர்கள் அரசு தலைவர்களின் அகந்தையையும் பேராசையையும் முதல் உலகப்போருக்கான காரணமாக கண்டார். இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளையும் பேரிழப்புகளையும் இந்த அரசர்கள் திருந்துவிட்டால், இந்த அரசுகளும் இந்த அகந்தையுள்ள நாட்டு தலைவர்களும் மனமாறிவிட்டால் நன்றாக இருக்கும் என்றும், அவர்களுக்கு சிறந்த மாதிரி வேண்டும் என்றும் அவர் கண்டார். மேலும் இந்த உலகம், உலகமயமாக்கல், இன்னும் மதச்சார்பற்ற தன்மை, கடவுள் மீது நம்பிக்கையற்ற தன்மை, ஏன் இயேசுவை நம்பாத தன்மை, இயேசுவை அரசராக, இயேசுவின் ராஜ்யத்தை, அரசாட்சியை, இறையாட்சியை நம்பாதவர்களாக மக்கள் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறார். ஆகவே இந்த நேரத்தில்தான் இப்படிப்பட்ட அகந்தையும் பேராசையும் போட்டியும் மிக்க உலக அரசர்களுக்கு மாற்று அடையாளமாக 1925 கிறிஸ்து அரசர் அனைத்துலக அரசர் என்று அறிவித்து அதற்கான அறிக்கையாக, சுற்றுமடலாக குவாஸ் பிரிமாஸ் என்ற சுற்றுமடலை வெளியிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சுற்றுமடலுடைய மைய கருத்து என்ன என்றால், கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளவும், இந்த உலகம் நிரந்தரமற்றது, இந்த உலகத்தின் ஆட்சிகளும் நிரந்தரமற்றவை, நிலையானது இறையாட்சியே, நிலையான இறையாட்சியை கொண்டு வருகிறவர், நம் மத்தியில் நிறுவுகிறவர், இவ்வுலகிலும் மறுவுலகிலும் நமக்கு நிலையான இன்பத்தையும் நிலையான அமைதியையும் கொடுக்கிறவர் இயேசுவே, அவரே உண்மையான அரசர் என்பதை இந்த சுற்றறிக்கை விளக்கியதையும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து அரசரின் அரச தன்மை, அவர் நிறுவ வந்த இறையரசையும் கண்டு மக்களும் அரசர்களும் பாடம் கொட்டுக்கொள்வதற்காகவே திருத்தந்தை இந்த திருவிழாவை கொண்டு வந்தார். ஆக இயேசுவிடமிருந்தும் இறையாட்சியிடமிருந்தும் இந்த உலக அரசர்களும் உலகத் தலைவர்களும் திருச்சபை தலைவர்களும் அரசத்தன்மை என்றால் என்ன, அரசன் என்றால் என்ன, தலைவன் என்றால் என்ற பாடத்தை இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து அரசர் திருவிழாவில் கிறிஸ்துவை ஒரு நல்ல ஆயன், மீட்பர், செம்மறியானவர், அவரே வழி, ஒளி, வாழ்வு என்று பல கோணங்களில் எண்ணி பார்க்கையில் நமக்கு மனநிறைவும் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுகிறது. கிறிஸ்துவை அரசராக பார்ப்பதில் ஒருவித சங்கடத்தை நான் உணர்கிறேன், எல்லோருமே உணர்வார்கள். அரசன் என்ற வார்த்தை நமக்குள் ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜகம்பீர, ராஜ பராக்கிரம போன்ற அர்த்தமற்ற பல அடைமொழிகளுக்கு சொந்தமான உருவகமாக இருக்கிறது. பகட்டாக பட்டாடையும் வைரமும் பொன்னாலான மணிமுடியும் செங்கோலும்
பலரது தோள்களை அழுத்தி வதைக்கும் பல்லக்கில் அமர்ந்து வரும் கொழுத்த உருவமும் அரசனாக தோன்றுகிறது. ஆயிரம் ஆயிரம் அப்பாவலிகளின் உயிர்களை பலிகொடுத்து அரியணையேறும் அரக்க உருவம் அரசன். அரசர் என்றவுடன் நமக்குள் தோன்றும் இதுபோன்ற கும்பலான குப்பைகளான கற்பனை உருவகங்கள் எந்த விதத்திலும் இயேசுவுடன் ஒத்துப்போகாததே கிறிஸ்துவை அரசர் என்று அழைப்பதற்கே நம்மை மலைக்கச் செய்கிறது என்று நான் உணர்கிறேன். கிறிஸ்துவை அரசர் என்று ஏற்பதிலும் அழைப்பதிலும் சங்கடத்தை நாம் உருவாவதற்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை. அதேவேளை அரசர் என்ற சொல்லுக்கு உலகம் தரும் விளக்கத்தை இலக்கணத்தை இயேசுவுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் இயேசு ஒரு அரசர் அல்ல. அதனால்தான் பிலாத்து இயேசுவிடம், நீ யூதரின் அரசரா என்று கேட்டபோது இயேசு, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதா அல்ல, அது இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்காதவர், என் காவலர்கள் போராடியிருப்பார்கள் என்று இன்றைய நற்செய்தியிலே யோவான் 18:36 இயேசு பதிலளிப்பதை பார்க்கிறோம். இயேசு தான் அரசன் இல்லை என்றோ மெசியா இல்லை என்றோ மறுக்கவில்லை. இயேசு ஒரு அரசர், ஓர் அரசை நிறுவியவர். அவர் நிறுவிய அரசுக்கு நிலப்பரப்பு கிடையாது. இந்த நிலப்பரப்பு இல்லாததால் தான் இறையாட்சியில் போட்டி போர் இல்லை. அரசை பாதுகாக்க கோட்டைகள் படை பலங்கள் தேவையில்லை. இவ்வுலகில் எதுவும் இந்த அரசுக்கு தேவையில்லை. இறைவன் ஒருவரே இறையாட்சிக்கு தேவை. இயேசு ஒருவரே போதும் என்று உணரும் மனங்களில் மட்டுமே இறையரசு நிறுவப்படும். யார் பெரியவர் என்ற எண்ணத்திற்கு இடமில்லாத இறையரசில் எல்லாருக்கும் அரியணை உண்டு. எல்லாரும் இங்கு அரசர்கள். இந்த அரசர்கள் மத்தியில் இயேசு ஒரு உயர்ந்த அரியணையில் நடுநாயகமாக வீற்றிருப்பார் என்று தேடுவோர் ஏமாந்து போவர். ஏனெனில் இறையரசினுள் கிறிஸ்த அரசர் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டும் வாளேந்தி குதிரையேறி போர் புரிந்தும் எதிரிகளை அழித்தும் ஆட்சி செய்பவர் அல்ல. மாறாக நமக்கு முன் மண்டியிட்டு நம் காலடிகளை கழுவுபவராகவும் மக்களை அரியணையில் ஏற்றி அழகு பார்ப்பவராகவும் தம்மீது விசுவாசம் கொண்டு அன்பு செய்கிறவர்கள் வாழ்பவர்களின் மனங்களில் என்றும் அரியணையில் அமரும் கிறிஸ்த அரசரின் வேறுபட்ட அரசத்தன்மையை கொண்டாடும் திருவிழா கிறிஸ்த அரசர் திருவிழாவாகும். ராஜாதி ராஜா என்று நீட்டி முழங்கிக் கொண்டு தன்னை மட்டும் அரியணை ஏற்றி கொள்ளும் அரசர்களும் உண்டு. அதுபோல எல்லாரையும் மன்னர்களாக்கி அனைவருக்கும் மகுடம் சூடி மகிழும் அரசுகளும் உண்டு. இருவகை அரசுகள், இருவகை அரசர்கள். இந்த இருவகை அரசுகள் அரசர்களின் பிரதிநிதியாக பிலாத்துவையும் இயேசுவையும் இணைத்து சிந்திக்க இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவின் பாடுகள் குறித்து கூறப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி கிறிஸ்த அரசர் திருவிழா நற்செய்தியாக உள்ளது. இயேசு தலைமை குருவுக்கு முன்னும் பிலாத்துவுக்கு முன்னும் நிகழ்ந்த விசாரணை காட்சி இது. இவ்விரு காட்சிகளும் இயேசு குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். உண்மையில் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டியவர்கள் தலைமை குருக்களும் மத தலைவர்களும் பிலாத்து மற்றும் அங்கிருந்த மக்களுமே. கரங்கள் கட்டப்பட்டு கசையடிபட்டவராய் முள்முடி தாங்கி சக்தி இழந்தவராய் மக்கள் முன் நிறுத்தப்பட்ட இயேசு அங்கிருந்த எல்லாரையும் விட சுதந்திரமாக சக்தி மிக்கவராக கடவுளின் இராஜ்யத்தை நிறுவப்போகிறவராக நின்று கொண்டிருப்பதை நாம் யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். இதற்கு மாறாக தவறான தீர்ப்பளித்து தன் பதவியை காத்து கொண்ட பிலாத்து, பொறாமையாலும் வெறுப்பாலும் சிறைபட்டிருந்த மத தலைவர்கள், சுதந்திரமாக சிந்திக்கும் சக்தி இழந்து நின்ற மக்கள், இவர்களே சுதந்திரத்தை இழந்த குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருந்தவர்கள். தன் மனசாட்சியும் மனைவியும் கூறும் உண்மைகளை ஏற்க மறுத்து எப்போதும் தன் பதவி போய்விடுமோ என்ற பயத்தில் அரியணையுடன் தன்னை இறுக்கமாக அறைந்து கொண்ட பிலாத்து பெரியவரா, இல்லை பதவி என்ன, உயிர் போனாலும் உண்மையை நிலைநாட்டுவதே எனக்கு முக்கியம் என்று பதட்டமின்றி நிமிர்ந்து நிற்கும் இளைஞர் இயேசு பெரியவரா, யார் உண்மையில் பெரியவர், யார் உண்மையில் அரசர்? இதற்கான விடை நம் அனைவருக்கும் தெரியும். உண்மைக்கு சாட்சியாக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அலங்கார அரியணையில் ஏற முடியாது. அவர்கள் அனைவரும் சிலுவையில் மட்டுமே ஏற்றப்படுவார்கள், ஏற்றப்பட்டார்கள். இவர்களே இறையாட்சியில் என்றென்றும் அரியணையில் அமர்பவர்கள் என்ற உண்மையை இன்றைய கிறிஸ்த அரசர் விழா நமக்கு கற்பிக்கிறது. இந்த உண்மைக்கு சான்று பகரும் பாடத்தை கற்றுக்கொள்ள கிறிஸ்த அரசருக்கு இவ்வுலகம் தந்த சிலுவையை விசுவாசத்துடன் அணுகிச் செல்வோம். இணைந்து பயணிக்க அழைப்பு விடுத்துள்ள 16வது உலக ஆயர்கள் மாமன்றத்துக்கான தயாரிப்பு காலத்தில் உள்ள நாம், இன்றைக்கு தலைவர்களுக்கு துதிபாடி அடிமைகளாய் வாழ்வதில் சுகம் கண்டுள்ள மக்களை விழிப்படைய செய்து உண்மை தலைவர் அரசரை அடையாளம் கண்டு அனைவரும் பொறுப்புகள் வழங்கி பங்கேற்க செய்து அனைவரும் இணைந்து இறையாட்சி நிறுவும் நற்செய்தி பணிபுரிய நிறைவான நீதியுள்ள உலகை உருவாக்குவோம்.
கிறிஸ்து அரசர் அல்லது இயேசு அரசர் என்று விவிலியத்தில் எங்காவது கூறப்பட்டிருக்கிறதா என்று விவிலியத்தில் கிறிஸ்து அரசர் என்று யோசித்து பார்ப்போம். இயேசு உலகில் வாழ்ந்தபோது அவரை மக்கள் அரசர் என்றும் அரசராக்கவும் முயன்றனர் என்று பார்க்கிறோம். இதற்கான முதல் நிகழ்வு இயேசுவின் பிறப்பின் போது கீழ்த்திசை ஞானிகள் யூதர்களின் அரசன் இயேசுவிடம் சென்று, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் இலக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று மத்தேயு 2:2 கூறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஞானிகள் செய்த ஒரே தவறு, அவர்கள் தேடி வந்த இயேசு என்னும் அரசர் உலக அரசர்களைப் போல அரண்மனையில் பிறப்பார் என்று தப்பு கணக்கு போட்டதுதான். அதனால் தான் ஏரோதுவின் அரண்மனைக்கு சென்றனர். கள்ளம் கபடன்றி அவர்களின் இயேசு பற்றிய கேள்வி பதவி வெறிபிடித்த ஏரோதுவின் கொடுமைக்கு உள்ளாகி 1000 கள்ளம் கபடற்ற குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு காரணமானதையும் பார்க்கிறோம். இரண்டாவது நிகழ்வு யோவான் நற்செய்தியில் 6 இயேசு அப்பம் பழுகச் செய்து 5000 பசி தீர்த்தார். இயேசுவின் இந்த புதுமையை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்று கூறியதுடன் அவரை பிடித்து கொண்டு போய் அரசராக்க பார்த்தார்கள். ஆனால் இயேசு அங்கிருந்து மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் என்று யோவான் 6:14-15 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவது நிகழ்வு பாஸ்கா விழாவுக்கு பெரும் திரளாக மக்கள் கூடியிருக்க இயேசு வருகிறார் என்பதை கேள்வியுற்ற அந்த மக்கள் குருத்தோலைகளையும் ஒளிவக்கலைகளையும் கையில் ஏந்தி அவரை எதிர்கொண்டு சென்று, ஓசானா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் பேறு பெற்றவர், இஸ்ராயலின் அரசர் பேறு பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று யோவான் 12:12-13 லூக்கா 19:38 மார்க் 11:9-10 மத்தேயு 21:9 நாம் வாசிக்கிறோம். ஆக அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வயிறார உண்ட மக்கள் நடுவே உருவான ஆர்வம் இயேசுவை அரசராக்க துடித்தது. தங்களை மீட்க ஒருவர் வரமாட்டாரா என்ற இயக்கம் எருசலேம் வீதிகளில் ஆரவாரத்துடன் இயேசுவுக்கு ஓசானா ஆர்ப்பரிப்பாக மாறியது. இப்படி அவ்வப்போது தோன்றி மையும் ஆர்வமும் ஆரவாரமும் நிலையானது அல்ல என்பது விரைவில் உண்மையானது. இயேசுவை யூதர்களின் அரசர் என்று அரச மரியாதையுடன் எருசலேமுக்குள் அழைத்து வந்த மக்கள் கூட்டம் அதே வீதியில் இயேசு சிலுவையில் சுமக்க காரணமானது. சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். இயேசு சிலுவை சுமந்தபோது பயந்து ஓடிவிட்டார்கள். இயேசுவோடு இருந்த மக்கள் எதிரணியில் சேர்ந்து கொண்டார்கள். நான்காவது நிகழ்வு இயேசு பிலாத்துமன் நிற்கும்போது மக்கள் இயேசுவை அரசராக சொல்ல கேள்விப்பட்டதிலிருந்தும் தனது மனைவி என் கனவை கேட்டும் பயந்தவனாய் இயேசுவை பார்த்து, நீ அரசனா என்று கேட்டான். ஆனால் இயேசு உண்மையில் அரசர் என்பதை கண்டுபிடிக்க அவன் தவறிவிட்டான். இதை யோவான் 18:37 பார்க்கிறோம். ஐந்தாவது நிகழ்வு இது கல்வாரியில் நிகழ்கிறது. இயேசுவை அரசராக ஏளனம் செய்த உரோமை படைவீரர்களின் ஏளன குரலும் இயேசுவை அரசர் என்று ஏற்றுக்கொண்ட குற்றவாளி ஒருவரின் குரலும் ஒன்றாய் ஒலித்தன. உரோமை படைவீரர்கள் பல அரசர்களை சந்தித்தவர்கள், பணிவிடை புரிந்தவர்கள். அவர்களுக்கு தெரிந்த அரசர்களுடன் இயேசுவை ஒப்பிட்டு பார்த்து, சிலுவையில் குற்றவாளி போல் தொங்கிய இயேசு ஒரு பரிதாபிமான போலி அரசனாக தெரிந்தார். அவர்களின் ஏளனத்திற்கு தூபம் போடும் வகையில் சிலுவையின் மேல் இவன் யூதரின் அரசன் என்று எழுதி வைக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தார்கள். இந்த ஏளனக் குரலுக்கு எதிர்மாறாக இருந்தது இயேசுவோடு அறையப்பட்டிருந்த குற்றவாளியின் இயக்கக் குரல். அது இயேசுவின் அரசத்தன்மையை வெளிப்படுத்தும் விதமாய், இயேசுவே, நீர் அரசாட்சி பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும். லூக்கா நற்செய்தி 23:42 வசனத்திலே பார்க்கிறோம். இது இயேசுவை அரசராக அரசத்தன்மையுடையவராக பார்த்த ஒரு குற்றவாளியின் விண்ணப்பம். குற்றவாளி மனிதத்தன்மையே அவரிடம் காணப்படவில்லை என்று வேதம் கூறும் இயேசுவிடம் கண்ட அரசத்தன்மை என்ன? இயேசுதான் கைது செய்யப்பட்டதிலிருந்து கொடூரமாக தாக்கப்பட்டு சிலுவை சுமந்து சிலுவையில் அறையப்பட்ட போதும் கண்ணியமும் அமைதியும், அவர் எந்த விதத்திலும் யாரையும் இறைவனையும் மக்களையும் பழித்து கூறாமல் அவர் எல்லாவற்றையும் பொறுமையோடு கண்ணியமாக அமைதியுடன் எதிர்கொண்டார். அவர் காட்டிய பொறுமையும் எதிரிகளை அவர் மீது மரியாதை கொள்ளச் செய்தது. இந்த குற்றவாளி இப்படிப்பட்ட கண்ணியத்தையும் அமைதியையும் இயேசுவிடம் கண்டான். அவர் கண்ணுக்கு இயேசு அரசராகவும் அறையப்பட்டிருந்த சிலுவை ஒரு சிம்மாசனமாகவும் தெரிந்தது. எனவேதான் தனது விண்ணப்பத்தை அந்த அரசரிடம் வைக்கிறான். இந்த 5 நிகழ்வுகளில் முதல் 4 நிகழ்வுகளில் இயேசு தவறான முறையில் அரசன் என்று கருதப்பட்டார். தன்னை அரசனாக அழைத்த அரசராக்க முயன்ற பலருக்கும் இயேசு பதில் தரவே இல்லை. ஆனால் குற்றவாளிக்கு பதில் தருகிறார். இந்த குற்றவாளி தனது உண்மையான அரசையும் அரசத்தன்மையையும் கண்டுகொண்டவர் என்பதை இயேசு உணர்ந்து, நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்று லூக்கா நற்செய்தி 23:43 உறுதியளிப்பதை நாம் பார்க்கிறோம்.
சிலுவை மரணங்கள் கொடூரமானவை. உரோமையர்கள் கண்டுபிடித்த சித்திரவதைகளின் கொடுமுடி சிகரம் சிலுவை மரணம். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் எளிதில் சாவதில்லை, அணு அணுவாக சித்திரவை பெற்று சாவார்கள். கைகளில் அறையப்பட்டுள்ள இரண்டு ஆணிகளில் முழு உடலும் தொங்கும், மூச்சு விட முடியாது திணறுவார்கள். மூச்சு விட முழு உடலும் பாரத்தையும் அவர் மேலே கொண்டு வர வேண்டியிருக்கும். அப்படி கொண்டு வருவதற்கு ஆணி அறையப்பட்ட கைகளையே பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்படி விடும் ஒவ்வொரு மூச்சுக்கும் அவர்கள் மரண வேதனை அனுபவிப்பார்கள். இந்த வேதனையின் உச்சத்தில் வெறுப்பு வார்த்தைகளால் தங்களையும் தாங்கள் பிறந்ததையும் மனித பிறப்பையும் பிறரையும் கடவுளையும் சபிப்பார்கள். இப்படித்தான் நாம் மற்ற இயேசுவோடு அறையப்பட்ட இன்னொரு குற்றவாளியை பார்க்கிறோம். இப்படி கொடிய வேதனையில் புழுவாய் துடித்த இயேசுவின் வாயிலிருந்து, நீர் இன்று என்னோடு பேரன்பு வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்று வாக்குறுதி வெளிவருகிறது. இந்த இயேசுவின் வார்த்தைகள் குற்றவாளிக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாக கோடான கோடி மக்களுக்கு கடந்த 2000 ஆண்டுகளாக இவ்வுலகில் நம்பிக்கை அளித்து வந்துள்ளது. இந்த நம்பிக்கையை நாமும் கிறிஸ்து அரசர் பெருவிழாவில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நல்ல 1000 அரசருமான இயேசுவின் அரசில் பங்கு கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? இயேசுவின் 2வது வருகையில் நிகழும் நடுத்தீர்வையில் இறுதி தீர்ப்பு நிகழ்வில் இயேசு வறியோரை பேணியது போல, பசித்தவர்களுக்கு அப்பம் பழுகி உணவளித்தது போல, பாவிகளை மன்னித்தது போல, யாரெல்லாம் வறியோரை பேணி காக்கின்றனரோ, தேவையுள்ளவர்களுக்கு உதவுகின்றனரோ, அவர்கள் கிறிஸ்துவின் ஆட்சியில் இறையாட்சியில் இடம்பெறுவர். இறையரசை உரிமையாக்கி கொள்ளும் வழி கிறிஸ்து அரசரின் அன்பு வழியாகும். அன்பை வெளிப்படுத்தி இறையாட்சிக்கு உட்படுவோம். அன்பின் ஆட்சியை, சமத்துவத்தின் ஆட்சியை, சகோதரத்துவத்தின் ஆட்சியை இந்த சமூகத்திலே நிலவத்தான் ஆண்டவர் திருச்சபையை ஏற்படுத்தினார். ஆக திருச்சபை அன்பின் பாதையிலே செல்ல வேண்டும், அமைதியின் பாதையிலே செல்ல வேண்டும். யாரையும் ஒதுக்காமல், யாரையும் வெறுக்காமல், யாரையும் பிளவுபடுத்தாமல் இணைந்து பயணிக்க வேண்டும். நாம் ஒன்றுபட, நாம் அனைவரும் ஈடுபாட்டோடு பங்கேற்க, நற்செய்தி பணியாகிய அனைவருக்குமான இயேசுவின் நற்செய்தியை, அனைவருடைய வளர்ச்சிக்குமான நம்முடைய திட்டங்களை, எல்லாரும் வாழ்வு பெற, யாரும் ஒதுக்கப்படாத நிலை உருவாக, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற அந்த தாரக மந்திரத்தை கொண்டு உலக மாமன்றம், 16வது உலக ஆயர்கள் மாமன்றம் தொடங்கப்பட்டிருக்கிற வேளையில் இறையாட்சியை கிறிஸ்து அரசருடைய இந்த பாணியிலே, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலில், கிறிஸ்து அரசருடைய போதனைகளை கடைபிடித்து, அவருடைய மலைப்பொழிவுகள், 10 கட்டளைகள், மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்திலே பார்க்கின்ற நடுத்தீர்வையின் போது ஆண்டவர் அன்பின் அடிப்படையில் தீர்ப்பிடுகின்ற நடுவராக வருவார் என்ற அந்த கிறிஸ்து அரசருடைய வருகைக்காக காத்திருப்போம். கிறிஸ்து அரசர் நம்மோடு நம்மத்தியில நற்கருணையில இறை வார்த்தையில இறை சமூகத்திலே பிரசன்னமாயிருக்கிறார். தூய ஆவியானவர் அந்த உண்மையை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து அரசர் நம் உள்ளத்தையும் நம் இல்லத்தையும் நம் திருச்சபையையும் ஆளுவதற்கு இடம் கொடுத்து, கிறிஸ்து அரசருடைய அவருடைய இறையாட்சியின் மக்களாக வாழ தேவன் கனவின் புனித சூசையப்பர் வழியாக நம் அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.